ஆளுக்கு ஒரு வளைச்சிப்ப எடுத்துக்கிடுங்க லெக்ஸி. அதான் இவ்வளவு இருக்குல்ல, அவ்வளவு வேற வீணா தானே போவோம். கூட ஒரு சிப்பு வெட்டுங்க வேற. அவ்வளத்தையும் நீங்க மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவும் பழுத்து ஒண்ணு கவாம போவோம், அப்புறம் கள்ளி தண்ணியில தானே போடுவீங்க. கூட ஒரு சிப்பு வெட்டுங்க, நாங்களாவது கொண்டு போவோம்ல. எல்லாம் இதுல இருந்து உனக்கு மட்டும் வெட்டல, பெரிய பொண்ணுக்கு கொடுக்கணும், அந்த சரசுக்கு கொடுக்கணும், பத்திராளிக்கு கொடுக்கணும்ல. எல்லாரும் வந்தவன்ல, வந்தாங்க மொய் வச்சுட்டு தானே வந்தாவ. வேற அவளுக்கும் சேர்த்து தானே கொடுத்து விட்டுருக்கா. அப்ப கூட ஒரு ஒரு சிப்பு வெட்டினாலும் கூட இருக்குமே லட்சு. அல்ப அலையாதலா தருவாவ. கொஞ்சம் புறம்மா வெட்டி தரேன், நானே அவளத்தையும் வச்சு என்ன பண்ண போறேன். ஆ அப்படிதான், வெட்டுங்க வெட்டுங்க வெட்டி. எனக்கு ஒரு ரெண்டு மூணு சீப்பு வாழைத்தா இருக்காங்க. அதுக்கப்புறமா கருப்பட்டி மறக்காம தாங்க, எனக்கு கருப்பட்டி வேணும். ஆ தாரேன் தாரேன். இந்தா மொதல் உனக்கு வெட்டின வாழை சீப்பு எடுத்துக்கிட்டு கிளம்பு. கருப்பட்டி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க, போ போயிட்டு வா வீட்டுக்கு. உங்கள் மாமியார் தேட போகுது. அக்கோ குறைச்சிக்கிட்டாம நீங்களே கருப்பட்டியும் எடுத்து தாங்க. வேற நான் நிறைய எடுத்துட்டு போயிட்டுன்னு வேற. நீங்கள் நான் போன அப்புறமா பெரிய பொண்ணுக்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பிய. நிறைய என்ன நிறைய, ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கிட்டு போங்க. வேற எல்லாருக்கும் கொடுக்காண்டாமா, உனக்கு மட்டுமே அவ்வளோத்தையும் தர முடியுமா சொல்லு. இங்க பாருங்க லட்சுமி அக்கோ, சாருமதி அக்கா வீட்டு சடங்கு ஃபங்க்ஷன் மட்டும் பிரச்சனை இல்லாம போயிருந்தேன் இங்க. நானே அவ்வளோத்தையும் கார்ல அள்ளி போட்டுட்டு கொண்டு வந்திருப்பேன். நமக்கு அங்கே சண்டை ஆகி போனதுன்னா நான் ஒன்றும் எடுக்காம வந்தேன். பரவாயில்ல, சாருமதி அக்காவே கொடுத்து விட்டுருக்காவன்னு பார்த்தேன்னா நீங்க என்ன இவ்வளோ சலத்துக்கிறியே. எல்லாம் குந்தாணி, உனக்கு தாரதே பெருசு. இதெல்லாம் தாரதையும் ஒழுங்கா வாங்கிட்டு போகாம நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்க நொட்டை. நீங்கள் அவளுக்கு ஒன்றும் கொடுக்காண்டா, அவளை அடிச்சு முதல் வெளியே பற்றி விடுங்க. அப்படிதான் பண்ணும் போல இருக்கு போற போக்க பார்த்தா. எனக்குலாம் இதுல இருந்து எதுவும் வேண்டாம். சரி, மொய் வச்சவளுக்கு அவ தண்ட பொருள்ல இருந்து எல்லாம் கொடுக்கணுமேனு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குலாம் நான் எதுவும் வைக்கலப்பா. லெச்சு லெச்சு கோச்சிக்கிடாதீங்க, நான் எதுவும் சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு எடுக்காம விட்டுறாதீங்க. நீங்க எல்லாருக்கும் சமமாவே பிரிச்சு கொடுங்க என்ன. அவ்வளவுதான் எங்க பேலஸ் முடிஞ்சுது. எப்படி நல்லா இருந்துச்சா எங்கள் வீடு? வேற எங்கள் வீட்டில் சுற்றி கேட்டால் வேற எதுவுமே இல்லை, இவ்வளோதான். உங்கள் வீடு மாதிரி நல்லா பெரிய பேலஸ் கிடையாது எங்கள் வீடு, சின்ன வீடு. அழகா இருக்கும் ஆனால் எங்கள் வீடு. ஆ அழகாக தான் இருக்குது, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டடை இருக்குது பாரு. அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன்னா. ஒட்டடையா? ஆமாம், அதோ அந்த கார்னர் பாரு, எவ்வளோ டஸ்ட்டு ஒட்டடையாக இருக்குது பாரு. எட்டு கால் பிடிச்சி எட்டு வீடு கட்டி வச்சுருக்கு. அதை பார்க்காம நீ வீட்டில் எதை பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா தானே? ஆமா, தொடப்பத்தை எடுத்து தரேன், ஒட்டடை அடிச்சு கொடுத்துட்டு போங்க என்ன. உங்க உயரத்துக்கு தொடப்பமே போதும், ஒட்டடை குச்சி கூட தேவைப்படாது. கொஞ்சம் அடிச்சு கொடுத்துட்டு போங்க. எது, நான் ஒட்டடை அடிக்கணுமா? ஆமா, இவ்வளவு நாள் நாங்க இந்த வீட்டுல இருக்கோம், நாங்களே இந்த ஒட்டடையை கவனிக்கல. நீங்க இவ்வளவு உயரம் பணம்புற மாதிரி இருந்ததுனால தான் அந்த ஒட்டடையெல்லாம் கவனிச்சிருக்கியே. ஒழுங்கா போகும்போது ஒட்டடை அடிச்சு கொடுத்துட்டு போங்க என்ன. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இனிமேல் நைட் ஆயிரும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னா அவங்க தேடுவாங்க. அடுத்த வாரம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டடை அடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தந்துட்டு போங்க என்ன. பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்தால் கூப்பிட்றோம். எப்போ எப்போ சோனி ரொம்ப ஓட்டாதமாக இருந்தேன், வேற அவிய அடிச்சு பிறண்டு ஓடிட போறாவ. பொறுமையாக கூப்பிட்டு ஒரு நாள் வேலை வாங்குவோம். இன்னைக்கே வந்தன்னைக்கே வேலை செய்யணும்னா பயந்துட போறாவ. சிஸ்டர் நீங்களுமா? இல்லை பிரதர், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பயந்துட்டியலோ. நல்ல வேலை மச்சான், நான் குள்ளமா இருக்கேன். உன்னை மாதிரி நெடுநடன்னு வளர்ந்துருந்தேன் ஐயி, என்னையும் பிடிச்சி ஒட்டடை அடிக்க தான் வச்சிருப்பா போல இருக்கு. இரு, இனிமே சாக்கடைக்கு அடப்படுக்க உன்னையே இறக்கி விடுவாவ. போ. சேச்சே, எங்க வீட்டுல காவ அடப்படுக்க வேலைலாம் இல்ல, அதெல்லாம் எங்க சோனியே பாத்துக்கிடுவா. சோனி அப்படியா? நீ தான் காவ அடப்படுப்பியோ உங்க வீட்டுல? எப்ப கிறுக்கி, நான் அவ காவ அடப்படுப்பேன்? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பத்துக்க. இப்ப சோனி விளையாட்டுக்கு தரப்ப சொன்னேன், எதுக்கு இப்ப நீ கோவப்படுறா தேவையில்லாம? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. யாராவது ஒருத்தர் கோவப்படாம சாக்கடையை அடப்படுத்தா சரிதான். சஞ்சய் எங்க பேரு? எதை மாப்பிள்ள பாக்க சொல்ற? அதோ அந்த பெட்டுக்கு மேல இருக்க போட்டோவை தான். ஐயோ, அந்த போட்டோவா? அதுல நான் ரொம்ப கொடூரமா இருப்பேனே. சோனி கூட கொஞ்சம் பாக்குற மாதிரி இருப்பா, நம்ம பார்க்கவே முடியாது நம்மள. ஓ அந்த போட்டோவா? இருங்க இருங்க, பக்கத்துல எடுத்து காட்டுறேன். ஓ நோ, இப்ப சோனி இப்ப தூர போவ, போட்டோ எடுக்கட்டும். தூர போவ கிறுக்கி, நான் அதை எடுப்பேன். இப்ப சோனி கிறுக்கி, அந்த போட்டோவை காட்டாதன்னு சொன்னேன், கொஞ்சம் குண்டவ. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் இந்த போட்டோவை பாருங்க. இதுலதான் சந்தியா செம்ம அழகா இருப்பா. ஐயோ, இந்த கிறுக்கி காட்டிட்டால சி கேவலமா இருப்பேன். அதுல எப்படி செம்ம அழகா இருக்காளா? அந்த மூஞ்சில பொட்டு தான் கொஞ்சம் கம்மி. நான் கூட பக்கத்துல கொஞ்சம் ஸ்மாராதான் இருப்பேன். எங்க அக்கா தான் ஹைலைட்டு. ஐய், சரண்கிட்ட நம்ம சின்ன வயசு போட்டவா கட்டி கேவலப்படுத்தியால. சி, இதுதான் அந்த பிள்ளைகிட்ட பிடிக்காத விஷயமா. பாத்தியெல்லாம் எங்க சந்தியா எவ்வளவு அழகா அம்சமா இருக்கானே. எங்க அம்மா அவ அழகு திருஷ்டி பற்றப்படாதுன்னு எப்படி கருப்பு மை பொட்டு ஒத்துருவா நானும் சைஸ்ல வச்சிருக்கான்னு பாருங்க. சந்தியா இதுலயும் அழகாதான் இருக்கா? சரி சரி, நீங்க சொல்றது புரியுது. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீங்க அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, உண்மையாவே சந்தியா சிஸ்டர் இதுல சூப்பரா தான் இருக்காங்க.
ஆமா எனக்கும் பிடிச்சிருக்குதுப்பா. அப்படியே குழந்தை ஃபேஸ், அப்படியே கள்ளங்கப்படம் இல்லாம அப்படியே அழகா இருக்காங்க. இது இந்த முஞ்சி நல்லா இருக்கா? ஆமா நல்லா தான் இருக்கு. சின்ன வயசு போட்டோனா அப்படி தான இருக்கும். சப்போ சோனி பல்பு வாங்கிட்டம்மா. போடவே நல்லா பாத்தீங்களா? நல்லா பத்திரி அழகா இருக்கு. பாதம் பே சோனி, அதான் நீ பல்ப் வாங்கிட்டலா, குடு போட்டவங்க. அந்த போட்டோல உன் மூஞ்சில கரும்புளி சிம்புளி குத்துனங்கனங்க அப்படி போட்டு வச்சு விட்டுருக்கு. அதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லியாவே இவையெல்லாம். இதுகளுக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு நினைக்கேன். முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் கண்ணை செக் பண்ணி கிளாஸ் போட விடணும். சோனி ஆல்ரெடி நான் கிளாஸ் தான் போட்டிருக்கேன். போட்டும் பிரோஜனம் இல்லை போங்க. உன்னை விட உங்க அக்கா அழகா தான் இருந்தாங்க, அதனால உனக்கு பொறாம. ஆமா இவளை பார்த்து பொறாம பட்டுட்டாலும். என் போட்டோல எல்லாம் இதுக்கு மேல போட்டு பெருசா வச்சு விட்டு எங்க அம்மா வச்சு போட்டோ எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்ப உங்க போட்டோவையும் பார்க்க உங்க வீட்டுக்கு வரணும் போலயே. வாங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு. எங்க வீட்டையும் நாங்களும் சுத்தி காட்டுறோம். அப்போ பழைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நாங்க நிறைய டூர் போனது, ஃபேமிலி டூர் போனது, அங்க எங்கன்னு போன போட்டோஸ் நிறைய இருக்கும். ஆல்பமே போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் வேணா வந்து பாருங்க. வரலாம் தான், ஆனா உங்க அம்மாவை பார்த்தாதான் பயமா இருக்கே. சேச்சா எங்க அம்மா நல்லவங்க தான். என்ன கோபமோ என்னமோ தெரியல, அவங்க கொஞ்சம் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சீக்கிரமா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படினா பேச வைக்கேன். பாக்கலாம் பாக்கலாம். உங்க அம்மா சமாதானாலும் எங்க அம்மா சமாதானம் ஆகணும்ல. இவ்வளவு நாளா நீங்க எங்களுக்கு சொந்தமே தெரியாது. இருந்தாலும் உங்களை நீங்க எவ்வளவு திட்டி இருக்குங்கிறமே எங்க அக்கா கிட்ட. ஆமா சரண், உன்னையெல்லாம் இவ கழுவி கழுவி ஊத்து அவகிட்ட பியாசாதன்னு சொல்லுவா தருமா? சோனி சிஸ்டர் இவ்வளவுலாம் இருக்க கூடாது. நானும் உங்க அக்காவும் நல்ல ஃப்ரெண்ட் தெரியுமா? ஆமா ஆமா தெரியும் தெரியும், எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னு. சரி நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அப்புறம் நான் என்னத்துக்கு இங்க நிக்கேன்? ஒளிச்சுடுவோம். திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம். அதான் வாழெல்லாம் அழகா இருந்துச்சு, பட்டெல்லாம் அழகா இருந்துச்சு, நாங்களே வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுல உட்காந்து தனியா விடுவோம் பட்டம். எல்லா ஃப்ராட் வேலையும் செய்வேன்னு சொல்லு. ஆமா வேற காத்துல பறந்து வந்ததுக்கு அப்புறமா அது அவனுக்கு சொந்தம் இல்லல, யார் வேணாலும் எடுத்துக்கிடலாம்ல, அதனால நான் எடுத்து வச்சுக்கிடுவேன். பரவாயில்லையே, உங்க ஊர்ல நல்லா பட்டம் விடுறாவே எல்லாரும். இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் அவ்வளவு பட்டம் விட மாட்டாங்க. எல்லா பையன்களும் கிரிக்கெட் விளையாடதான் போனுவேன். இது நல்லா இருக்கு. உங்க ஊர்ல பட்டம் விடணும்னா அடிக்கடி இப்படி வரலாமோ? வாங்க லீவ் கிடக்கி நல்லா ஜாலியா அவ்வளோரும் சேர்ந்தே பட்டம் விடுவோம். ம், வாரேன் வாரேன். என் மாப்பிள்ள வந்தானா நான் கண்டிப்பா வருவேன். மச்சா நான் எப்பனாலும் ரெடி. நீ எப்போ வரணும்னு சொல்றீ அப்போ நானும் வந்துருவேன். அதானே தெரியும். இல்ல மச்சா இந்த ஊரு அட்மாஸ்பியர் மக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால வாரேன்னு சொன்னேன். முத இந்த போட்டோவை எங்கனா ஒளிச்சு வைக்கணும். இனிமே இங்க வெளியெல்லாம் வைக்கப்படாதப்பா. சரி வாங்க, அடுத்து எங்க வீட்டுக்கு பின்னாடி காட்டுறேன் இடம். அங்க நல்லா இருக்கும். நல்லா நாங்க நிறைய செடி எல்லாம் வச்சிருக்கோம். வாங்க பாக்கலாம். அப்படியா? வா போய் பாக்கலாம். எனக்கு செடினா ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? அப்ப வாங்க வாங்க. ஆமா சந்தியா எங்க காணோம்? இங்க இருந்த போட்டோவும் காணுமா? அப்பனா எங்கேயாவது ஒளிச்சு வைக்க கொண்டு போயிருப்பாளா இருக்கும். இங்க வாங்க நம்ம போவோம். இதுதான் எங்க வீட்டு பின் பக்கம். இங்கதான் நாங்க உட்கார்ந்து வெளியே உட்கார்ந்து படிப்போம், ஊஞ்சல் ஆடுவோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கதை பேசுவோம், இங்கதான் விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அட வீட்டுக்கு பின்னாடி இன்னும் அழகா இருக்கு. ஆமா நல்லா ஜிலி ஜிலின்னு காத்து வருது, அழகா இருக்கு. ஆமா நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல எல்லாம் நல்லா சூப்பரா காத்து வரும். நாங்க இங்கதான் உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த ஊஞ்சல் கூட எங்க அப்பா தான் பொங்கலுக்கு கட்டி தந்தாரு. அப்புறம் நாங்க அவுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுக்கிட்டோம். அப்பப்ப விளையாடலான்னு. ம், நல்லா இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி மரத்துல போட்டுருக்க ஊஞ்சல், நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ளதான் பால்கனில ஊஞ்சல் போட்டு வச்சிருக்கோம். அதை விட இங்க அழகா இருக்கு. அம்மா பால்கனில போட்டிருப்பாங்களே இந்த குருவி குடு மாதிரி, தூக்குனா குருவி குடுதானங்க, அது கூட அழகா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதுக்குள்ள உட்கார்ந்து படிக்கலாம்ல. ஆமா படிப்பாளி புள்ள, எப்ப பார்த்தாலும் படிப்பு 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 தான் எங்க ஜோனிக்கு. இது கிறுக்கி அது அழகா இருக்கும். அதுக்குள்ள அப்படியே படுத்துக்கிட்டு அழகா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு தான் போய் சொன்னேன். ம், நல்லா தான் இருக்கும். எங்க தங்கச்சி கூட அதுக்குள்ள படுத்து கிடந்து படிக்க தான் செய்வா. பாத்தியா பச்சந்தியா, நீ தங்கச்சி கூட அப்படி தான் உட்கார்ந்து படிப்பாளாம். சரி செடி குடி எல்லாம் காட்டுறேன். நீ எங்க? இந்த அந்த பக்கம் அங்க நிறைய பூ செடி எல்லாம் வச்சிருக்கோம். தக்காளி மிளகாய் காய் நீ எல்லாம் கிடக்கும் கத்திரிக்காய்லாம். வாங்க பாக்கலாம். சரண். ஆ சொல்லு சந்தியா. இல்ல நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது என்ன கலர் Dress போட்டு வருவே? எதுக்கு கேக்குற? இல்ல சும்மா தான் கேக்கேன். மௌனம் பேசியதே, குளிர்ந்தெஞ்சல் வீசியதே, நீ என் காதல் தேவதையே. என்னல என்ன கலர் ஷர்ட் போடுவேன் தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சிட்டு இருக்க? சரி போனி சொல்லே வேண்டாம்.
நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட போகிறோம், ஃபஸ்ட் நாள் காலேஜுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி உன்னையும் என்ன கலர் போடுற என்னென்னு கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் முணுக்கிறான், சொல்ல மாட்டான் நாம. ஓ அப்பா, அதுக்கு தான் கேட்டியா என்ன கலர் ஷர்ட் போட போகிறேன்னு? ஆமாம், நீ என்ன நினைச்ச? நான் வேற மாதிரிலாம் நினைச்சேன், சந்தியாக்கும் நம்ம மேலே இருக்க லவ்வில் இந்த மாதிரி கேட்குறான்னு நினச்சிட்டேன். சரி, நம்மளும் எதுவும் நினைக்காத மாதிரி சீன் போடுவோம். இல்லை இல்லை, நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. நடிக்காத ஃப்ராடு, வேற என்னமோ நினைச்சிட்டு அப்படியே சமாளிக்க வரேன். சரி சரி, என்ன கலர் ட்ரெஸ் நீங்களாம் போடல பிளான் பண்ணிருக்கீங்க? நாங்கெல்லாம் எல்லோ பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோவா? சரி ஓகே, அப்போ நானும் எல்லோவில் வந்துடுறேன். எல்லாரும் இங்கே தான் நிக்கல? ஆமாம்மா, நாங்கள் வீடெல்லாம் சுற்றி காட்டிட்டோம், அதான் வீட்டுக்கு பின்னாடியும் செடி கொடியெல்லாம் பார்க்கணும்னாங்க, அந்தாலும் இப்படியே கூட்டுட்டு இங்கே வந்துட்டோம். சரி சரி, அவன் எங்கே? இதா சோனி அவள் வச்சிருக்க செடி கொடியெல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கா. இதான் வெண்டைக்காய், இதான் முருங்கைக்காய்னு அங்கே காட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னமோ சஞ்சய்க்கு தெரியாத மாதிரி. சரி சரி, பார்த்துட்டு வரட்டும் வரட்டும். ஐயா, உங்களுக்கு நேரம் ஆயிருக்கும்ல, அதான் பிள்ளைகள் கிளம்புறதுக்கு தான் பார்க்குமே, இன்னும் காணுமே இங்கேன்னு பார்க்கணும்னு தான் வந்தேன். ஆமாம் ஆண்டி, இனிமேல் கிளம்ப வேண்டியது தான், அம்மாவும் தேடுவாங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் தானே வந்திருப்பா? ஆமாம் ஆண்டி, சஞ்சயும் சொல்லலை நானும் சொல்லலை, சொல்லாமல் தான் வந்தோம் ரெண்டு பேரும். இங்கே பாரியா, அப்படி சொல்லாமல் கொள்ளாமல்லாம் எங்கேயும் போகப்படாது, உங்கள் வீட்டில் எங்கே போறியா என்னன்னு சொல்லிட்டு தான் வரணும். ஆண்டி, இங்கே வரேன்னு சொன்னால் அம்மா விட மாட்டாங்க, அதனால தான் நான் சொல்லாமல் வந்தேன். சஞ்சய் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே வந்தான், அதனால அவங்க கூட அப்படியே நானும் வந்துட்டேன். சரி, இனிமே எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு என்னையா, உங்கள் அம்மாவும் வேற தேடுவாவில்ல. ஆ சரி ஆண்டி. சஞ்சய்ண்ணா, நாங்கள் இங்கே கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்டு வந்துருமா, நாங்கள் விளைய வச்ச காய்கறியில். அப்படியா, பரவாயில்லையே, வெரி குட் வெரி குட். அங்கே பாருமா சோனிய, அடுத்த தடவை கூட்டாஞ்சோறு செய்யும் போது உங்களையும் கூப்பிடுறேன். ஆ சரி கண்டிப்பா. பிள்ளைகளெல்லாம் வாங்க, இருந்துச்சு நல்லா முத்தத்தில் உட்கார்ந்து எல்லாரும் காப்பி குடிக்கிற மாதிரி, நல்லா அழகாக பழைய காலத்து வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த வீட்டு. அதனால தான் அப்படியே வச்சு வச்சுருக்கீங்களோ? ஆமையா, அந்த வீடு எங்கள் அம்மா இருக்கும்போது இருந்த வீடு, அதில் கொஞ்சம் பின்னாடி இடம் கிடந்துன்னு நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து செடி கொடின்னு வந்து வச்சுக்கிட்டு இப்படி இருக்கோம். அந்த வீடு எங்கள் அம்மா ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கோம். எங்கள் அம்மா இருந்த வீடு அந்த பழைய வீடு இருந்து பற்றியா, அந்த வீட்டில் தான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சடங்குலாம் வச்சேன், நல்லா இருந்துச்சு. சூப்பர் பெரியம்மா, நல்லா அழகா வச்சிருக்கீங்க வீட்டை. அத்த மாமா இப்ப வருவாங்க. உங்க மாமா வர்றன்னு யாரன்னா இன்னும் ஆளை காணுமே, கொஞ்சம் இருந்தியன்னா வந்துருவாரு, ஆனா உங்களுக்கு வேற யாராவது வீட்டுல தியாடுவாவல. நாங்க வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பெரியப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறோம், நான் பெரியப்பாவை இன்னும் பார்த்ததே இல்லை. சரியா, இருங்க, இருந்து வேணா பார்த்துட்டு போங்க, நான் உங்களுக்கு வேணா ராத்திரிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமா? அப்பா, உங்க காஃபியே ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீங்க போய் சமைக்கிற சமையலும் அப்ப டேஸ்டா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு நைட் டிஃபன் ரெடி பண்ணிடுறீங்களா? நாங்க சாப்பிட்டுட்டே கிளம்புறோம். சரி, அப்ப இருங்க, நான் ராத்திரி சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். உங்க வீட்ல வேற சத்தம் கத்தம் போடறாம பாத்துக்கிடுங்க, வேற வீட்ல தியாட போறாவ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் பெரியம்மா, நீங்க போய் சமையல் ரெடி பண்ணுங்க. ஆ அப்ப சரி. பிள்ளைகள அண்ணன்னுள்ள பாத்துக்கிடுங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். ஆ சரிம்மா. இங்கனே இருக்கலாம், இங்கன தான் நல்லா காத்து வரும். ஆமா, நானும் அதான் நினைச்சேன். அப்படியா சரேன், உட்கார்ல. ஆ